பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கத்திரங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார், அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் ரோமர் 6:1 பற்றி நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இது பற்றி நான் உங்களுக்கு முந்தின செய்திகளில் பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுதும் தொடர்ந்து ரோமர் 6:1 பற்றி பார்க்கிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு பவுலப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வெளிப்பாடு பாவ சுபாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதனையே அந்த பாவம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நேரடியாக அந்த வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? மறுபடியும் அதை சரியான முறையில் கிரேக்க மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கிற அதே மாதிரியே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும் படிக்கு அந்த பாவத்தில் நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ இந்த வேத வாக்கியத்துக்கு இன்றைக்கு அந்த அடிப்படை வேத வாக்கியத்திற்கு ஒரு சின்ன ஒரு தலையங்கத்தை கொடுக்க நான் விரும்புகிறேன். அந்த தலையங்கம் என்னவென்றால், கடந்த செய்தியில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சுபாவங்கள், கிறிஸ்தவர்களின் சுபாவங்கள் என்ன என்று சொல்லி விவரமாக பார்த்தோம். இந்த கிறிஸ்தவர்களின் சுபாவங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நேற்று நாங்கள் விவரமாக பார்த்தோம். இன்றைக்கு இந்த பாவ சுபாவம் எப்படி கிறிஸ்தவ சபைகளில் கையாளப்படுகிறதுன்ற விவரத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனபடியால் தலையங்கத்தின்படி தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. மறுபடியும் நான் அந்த தலையங்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் ஜபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நேரங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரே ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இன்றைக்கு அந்த ரோமர் 6:1 வேத வாக்கியத்திற்கு நான் கொடுத்த தலையங்கம் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது? கடந்த செய்தியில் கடைசி செய்தியில் குறிப்பாக சுபாவங்கள், கிறிஸ்தவர்களின் சுபாவங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு
கிறிஸ்தவர்களுடைய பாரிய பிரச்சனை, இந்த உலகத்தினுடைய பாரிய பிரச்சனை பாவ சுபாவம் என்பதை நான் பல முறை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்த பாவ சுபாவம் கிறிஸ்தவர்கள் அதாவது சபைகளில், கிறிஸ்தவ சபைகளில் அந்த பாவ சுபாவம் எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதனை பற்றி விவரமாக பார்ப்போம். முதலாவதாக, வேத வாக்கியங்களை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் அதனால் ஏற்படும் அனர்த்தங்கள், சேதங்கள், துன்பங்கள், வேதனைகள் ஏராளம் என்பதை கிறிஸ்தவர்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். தவறாக வேத வாக்கியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோமாயிருந்தால் நம்முடைய ஆத்மாவையே பாதாளத்துக்கு வழிகோலுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவ சுபாவம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மனுஷகுலத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவ சுபாவம் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ பாவ சுபாவத்தை பற்றிய அறிவு மிக மிக முக்கியம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவ சுபாவத்தை பற்றி கிறிஸ்தவ சபைகள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, என்ன மாதிரி அவர்கள் கையாளுகிறார்கள் என்ற விஷயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதை பற்றிய விவரத்தை அறிந்திருக்க வேண்டும். இப்போ 5 விதமாக கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் கையாளப்படுகிறது. அந்த 5 விதமானது என்ன? 1 அறியாமை, 2 மறுதளிப்பு, 3 அனுமதி பத்திரம், 4 போராட்டம், 5 கிருபை எனப்படும். அப்போ 5 கிறிஸ்தவ சபைகளில் பாவ சுபாவம் கையாளப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அது பற்றிய விவரம் நமக்கு இன்றியமையாதது. ஏனென்று சொன்னால் தவறான முறையில் நாம் அதை விளங்கி இருந்தோமானால் நம்முடைய ஆத்மாவையே நாங்கள் வேதனைக்கு உட்படுத்தவர்களாக இறுதியில் அதுவே வழியாக இருக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அறியாமையை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். அநேக கிறிஸ்தவ சபைகள் பாவ சுபாவம் என்றால் என்ன என்பதனை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கிறார்கள். பாவ சுபாவம் என்றொரு சொல்லை அவர்கள் கேட்டதும் இல்லை. அவர்களுடைய சபைகளில் பாவ சுபாவம் என்றொரு ஒரு பிரசங்கத்தை அவர்கள் கேட்டதும் இல்லை. வேதனைக்குரியோர் நிலைமையில் அநேகமான கிறிஸ்தவ சபைகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறியாமையை நாங்கள் 2 குறிப்பிடுவோம். அறியாமை 2 1 நிஜமாகவே அறியாமல் இருப்பது, அதை அறிவதற்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருப்பது ஒரு வித அறியாமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 அறியாமை, அறிய வசதி இருந்தும் அதனை அறிய விருப்பம் இல்லாமல் இருப்பது 2 வகை அறிவீனம், அறியாமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 அறியாமை அவ்விசுவாசத்தின் நிமித்தமே ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிற அதே நேரம் அந்த விதமான அறியாமையில் வஞ்சக ஆவியின் செயற்பாடு நிச்சயமாக உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அறியாமையின் நிமித்தம் பிசாசு கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறத நாம் காண்கிறோம். விவரமாக அதை பற்றி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அறியாமை ஒருபொழுதும், அதாவது எந்த விதமாக அறியாமல் இருந்தாலும் அறியாமை ஒரு காலமும் நமக்கு பாதுகாப்பை தரப்போகிறது இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பழைய ஏற்பாட்டில் ஓசியா தீர்க்கதரிசி 4:6 4:6 என் ஜனங்கள்
அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ ஆண்ட தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த நேரம் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலம் என்னுடைய ஜனங்கள், என்னை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், என்னை மனதார ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. சங்காரமாகிறதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாமல் இருப்பது. அதன் என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ தேவன் பிசனப்படுகிறார், என்னுடைய ஜனங்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் மாட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் பிசனப்படுகிறத நாம் காண்கிறோம். அப்போ இதுதான் உலகத்தினுடைய பிரச்சனையும், இதுதான் தற்போதைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையும், இதுதான் அறிவில்லாமையினால் அவர்கள் சங்காரமாகிறார்கள். அப்போ அறிவு என்று சொல்லப்படும் பொழுது எந்த அறிவை பற்றி இங்கு சொல்லப்படுகிறது? வேதத்தில் சொல்லப்பட்ட அறிவையே இங்கு அறிவு என்று சொல்லப்படுகிறது தவிர வேறு எந்த விதமான அறிவையும் இங்கு தேவன் கணக்குக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிவில்லாமல் இருப்பதல்ல இங்கு சொல்லப்பட்ட அறிவீனம், அறிவில்லாமல் இருப்பதல்ல இங்கு சொல்லப்பட்ட அறிவீனம். வேண்டுமென்றே தேவனுடைய பிரமாணத்தை அறிய விருப்பமில்லாமல் இருக்கிறதே அந்த அறிவீனம். இந்த அறிவீனத்தை பற்றித்தான் அவர் தேவன் ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அதே மாதிரி தற்பொழுதும் அநேகமான கிறிஸ்தவ அவர்கள் அறிவீனர்களாக இருக்கிறதற்கு காரணம் அவர்கள் அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் தேவனுக்கு வேதனையையும் விசனத்தையும் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி ஏசையா 5:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையா 5:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு அதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை நாங்கள் விவரமாக பார்ப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள், அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்றும் மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லி ஏசையாவில் 5:13-14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆவிக்குரிய கருத்தை நாங்கள் பார்ப்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறப்பட்டு போகிறார்கள். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆவிக்குரிய சிறையிருப்பையே இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ அறிவில்லாததன் நிமித்தம் சாத்தானால மாம்சத்தினால உலகத்தினால அவர்கள் சிறப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய சிறையிருப்பை இங்கு சொல்லப்படுகிறது. இது கொள்ள நோயைப் போல தற்போதைய கிறிஸ்தவர்களையும் பிடித்திருக்கிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறைக்குள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய சிறைக்குள் இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் சிறைக்குள் இருக்கிறார்களோ என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அப்போ இங்கு சொல்லப்படுகிற பட்டினி என்ன என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். வேத வார்த்தையை அவர்கள் அறியாததன் நிமித்தம், வேத வார்த்தையை அறியாமல் இருப்பதனால் அவர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சத்தின் நிமித்தம், அறிவில்லாத பஞ்சம்,
அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் தொய்ந்து போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ கனமுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டது கேட்க, நாங்கள் பவுல் அப்போஸ்தலரையும் ஒரு கனமுள்ளவர் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அவர் வந்து தேவனாலே அழைக்கப்பட்டவர், மகிமையாக ரட்சிக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர், வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் அரவாசிக்கு மேற்பட்ட பகுதியை அவர் எழுதியிருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மிகுந்த கனமுள்ளவராக அவர் இருந்தார். ஆவிக்குரிய வரங்கள் எல்லாத்தையும் அவர் பெற்றிருந்தார். அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். அப்போ மிகுந்த கனமுள்ளவராக அவர் இருந்தும் ரோமர் 7:24 அவரால் சொல்லப்பட்ட வேத வாக்கியம், அவர் பட்டினியால் தொய்ந்து போயிருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அப்போ ரோமர் 7:24 அவர் என்ன சொல்லுகிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வழிபாட்டை அவர் அறியாமல் இருந்ததன் நிமித்தம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அவரால் வாழ முடியாமல் போனது. அதனை அறியாததன் நிமித்தம் அவரால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியவில்லை. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டதை ரோமர் 7:24 நாங்கள் பார்க்கிறோம். பிற்பாடு அவருக்கு வழிபாடு கொடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி தற்போதைய நிலைமையிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கனமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் தேவனுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நியவாசியை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தில் ஏராளமான ஜனங்களை அவர்கள் ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். முழு இருதயத்தோடும் தேவனை அவர்கள் விரும்புகிறதையும் தேவனிலே அன்பு செலுத்துகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் அவர்களால் சரியான முறையில் வாழ முடியாமல் அவர்கள் இருக்கிறத அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்பதற்காக தங்களாலான அவ்வளவு முயற்சியையும் அவர்கள் செய்து தேவனுக்கு முன்பாக தாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேணும், தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்கிறதையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் தவறி போகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பற்றி இங்கு சொல்லியிருக்கார். மத்தேயு 7 நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். 7:20-21 போவோம். 7:21 போவோம். அப்போ 21 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் கிறிஸ்தவர்கள், தேவனிலே அன்பு செலுத்தி முற்று முழுதுமாக விசுவாசத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபிறப்பு பெற்றவர்கள், மறுஜென்மம் முழுக்க பெற்றவர்கள். அப்போ அவர்களை பற்றி இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த கிறிஸ்து நேரடியாக அவர்களை பற்றி 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ யாரை பற்றி சொல்லுகிறார் வந்து? குறிப்பாக கிறிஸ்தவர்களை பற்றித்தான் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபிறப்பு பெற்றவர்கள், மறுஜென்மம் முழுக்க பெற்றவர்கள்,
ஆனால் அவர்கள் தவறி போய் அவர்களுடைய நிலைமை வந்து மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 22 வசனத்தில் அந்நாளிலே அவர்கள் மரிக்கிற அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்தின் போது தன்னுடைய வாயை திறந்து அநேகமான கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இந்த நிலைமையில் வரும் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த ஏசாயா 5:13-14 குறிப்பாக அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதை பார்ப்போம். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நான் வறண்டு போகிறார்கள். அப்போ சிலுவையின் செய்தியை அறியாவிட்டால் அதன் பிரதிபலன் இதுவே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தியை அறியாவிட்டால் அநேகமான கிறிஸ்தவர்கள் நான் வறண்டு போவார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே பவுல் அப்போஸ்தலருக்கு மேற்பட்டது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் மாதிரி அநேகமான கிறிஸ்தவர்கள் கனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களும் கடைசியில் வேதனைக்குள்ள மாட்டுப்பட வேண்டியதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏசாயா 5:14 அவன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவன்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் நிமித்தம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், யூதாவில் இருந்த ஆசாரியர்கள் அந்த நேரத்தில் களங்க வேத வார்த்தைகளை அவர்கள் யூதேயாவினருக்கு பிரகடனப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய இருதயத்தில் உள்ள சிந்தனைகளை தீர்க்க தரிசனமாக யூதேயாவினருக்கு அவர்கள் சொன்னார்கள். அப்போ இவைகள் யாவும் பொய்யான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இந்த பொய்யான உபதேசத்தை அவர்கள் யூதேயாவினர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நான் வறண்டு போய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே ஏற்படுகிற பிரதிபலனை ஏசாயா அறியாமல் எங்கே கொண்டு போய் வழி நடத்தும் என்பதை தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த யூதேயாவினர்கள் வந்து பொய்யான உபதேசங்களை கேட்டார்கள். அறிய வேண்டிய செய்தியை அவர்கள் அறியவில்லை. இதன் நிமித்தம் அவர்களுக்கு நடக்க போகிறது என்ன என்பதை தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவாளம் தன்னை விரிவாக தன் வாயை ஆவன்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாக தேவன் நித்திய நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார், பாதாளத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று மத்தேயு 25:40 சொல்லப்பட்டது. அப்போ அநேகமானவர்கள் வந்து இந்த அறிவில்லாமல் அவர்கள் சங்காரமாகி அவர்களுடைய முடிவு பாதாளத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை ஏசாயா தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த யாருக்காக இந்த பாதாளம் உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாகவே இந்த பாதாளம் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது
அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் சங்காரமாகி முடிவிலே அவர்கள் பாதாளத்துக்குள்ள சாத்தானுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த பாதாளத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதாளம் இருதயத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 12:40 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, நிஜமான அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை மத்தேயு 18:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு யார் போகிறார்கள்? மீட்கப்படாதவர்கள், மீட்கப்படாதவர்கள் அறிவியனர்கள், அறிவியனர்கள் அந்த இடத்துக்கு போகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது நித்திய நரகம் என்பதையும், மீட்கப்படாதவர்கள் மட்டுமல்ல கர்த்தரிடத்தில் வந்து அறியாமையின் நிமித்தம் சங்காரமாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் அங்கே செல்கிறார்கள் என்ற உண்மை ஆச்சரியமாக இருந்தாலும் அது உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 16:22-23 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் என்ன, எவ்வளவு புகழ்ச்சி உள்ள மனுஷர்களாக இருந்தால் என்ன, எந்த அந்தஸ்த உடையவர்களாக இருந்தால் என்ன, அறிவில்லாவிடில் சங்காரம் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டதன்படி அவர்கள் சங்காரம் செய்யப்பட்டு பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் என்ற உண்மையை அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் அறிந்திருப்பதாக இல்லை. அவர்களுடைய ஆவியும் அவர்களுடைய ஆத்துமாவும் முழு உணர்வோடு நித்திய பாதாளத்துக்குள்ள தங்கி இருக்கும் என்ற உண்மை லூக்கா 16:27-28 நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அக்கினியால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். பாதாளத்துக்குள்ளே போனவர்கள் ஒவ்வொருவரும் அக்கினியினால் டோமன் பண்ணப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பது லூக்கா 16:24 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாவாளம் நித்தியமானது, வெளி 20:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவாளம் நித்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நித்திய நரகத்தை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்று சொன்னால், கடைசியில் ஒரே ஒரு கேள்வி, மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இல்லையோ பாதாளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் இல்லையோ பாதாளம் என்பதை நாம் தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நித்திய நரகத்தை நாம் தவிர்க்க வேண்டுமாயிருந்தால் யோவான் 14:6 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இந்த விஷயத்தில் கிறிஸ்து மூலமாகவே எந்த மனுஷனும் பரமபிதாவினிடத்தில் செல்ல முடியுமே தவிர, கிறிஸ்து இயேசு இல்லாமல் பரமபிதாவினிடத்தில் எவனும் செல்ல முடியாதுன்ற ஒரு உண்மையை 14:6 தெளிவாக சொல்ல, யோவான் 14:6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவிலும் இது பற்றி தெளிவாக ஒரு விவரம் தரப்பட்டிருக்கு. 2:13-14 எரேமியா 2:13-14 என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் இது பற்றி விவரமாக உங்களுக்கு பிரசங்கிக்க இருக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமென் அண்ட் ஆமென் அண்ட் ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 6474651224 மூலமும்,
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.